என் அன்பு குழந்தையே, கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே. எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே. தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே. உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி. புரிந்துகொள், அவர்களுக்கு தேவை உன் தோல்வியல்ல, உன் தலை கவிழ்ந்த முகத்தில் தான் கண்ணீர். அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே. கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே. எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள், கைகொட்டி சிரித்து கொண்டு இருப்பார்கள். வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே. எந்த அதிசயமும் நானா எழும்பாதே, அந்த அதிசயமாய் நீயே மாறு. அவமானங்களை அடைகாத்து திமிராக நட, அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும். பிடித்த செயல்களை துணிந்து செய், பிடித்தமானவரின் மடிதேடு. தொலைதூரம் தனியாக நடந்து செல், உனக்கானது உன்னிடம் அடைந்தே தீரும். ஓடிக்கொண்டே இரு, உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலந்தான். என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும். கலங்காதே தங்கமே, கவலைகளுக்கெல்லாம் இடங்கொடுத்தா அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே. கடைசி நொடி வரை போராடு, யாரிடமும் தாழ்ந்து போகாதே. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது குழந்தையே. சுற்றி சுற்றி புரட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள். கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும், அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாதே. இலட்சியம் நம் கண் முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள், முன்னேறி விடுவாய். புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடிவுதான் குழந்தையே. அனுபவங்களை சேகரித்து வை, இனிவரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயற்படு. அதுவே உதவும் தினமும் உனக்கே நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ யாருக்கும் எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்ய போகின்றாய். ஆதலால் நல்லதை மட்டுமே விதை, நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே பயந்து வாழ்ந்து வா. எந்த மனிதன் உன் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றது என்பது கல்லுக்கு தெரியாது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முக்கியமானது ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறதரும் வலையை பொறுத்து கொள்வது. அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை. திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய். உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியம் கடத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. இருக்கும் போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது, அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும். இழந்தவை பொக்கிசங்கள் என்று. அறிவை விட ஆர்வமே மிகச்சிறந்தது. அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது. சரியோ தவறோ தைரியமாக பேச கற்றுக்கொள். இல்லையென்றால் பாதித்தவரை உன் தலையிலேயே கட்டி விடுவார்கள். கவலையில் முடங்கி விடாதே, பயந்து ஒதுங்கி போகாதே, தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள், உனக்கான ஒரு அடையாளம் உருவாகும். நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும், பொய்தான் விரிவாக பேசப்படும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள். குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள், அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை. உனக்கு ஆயிரம் வேலை இருக்கின்றது.
என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறிச் செல்பவனுக்கு இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது. எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். முயற்சி செய்து கொண்டே இரு, ஒரு நாள் தோல்வி தோற்று போகும். உன் முயற்சியிடம் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். நஞ்சை வைத்து கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள். தவறை சரியாக செய்தால் தலை நிமிந்து வாழ்கின்றான். அல்லது தவறாக செய்தவன் தான் தலை குனிந்து வாழ்கின்றான். இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை போகவிட்டு பேசுபவர்களின் சந்தோஷமாக பேசிப்பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே. அதன் பாதையில் செல், அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும். அடுத்தவர்களின் கற்பனைகளில் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. நம்மை பற்றி நமக்கு தெரியாத அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது. ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியமல்ல, பச்சத்துரோகம். மன நோகும் போதெல்லாம் வயிறு விரதம் இருக்க தொடங்கி விடுகின்றது. ஓரொருவும் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். முடியாதவன் தான் மற்றவனை பற்றி விமர்சிப்பான். முடிவும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்று கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே. கவலைப்பட வேண்டாம். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவாயாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள்ளேன் தங்கமே. சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன், கலங்காதே. நான் உன்னுடனே வருவேன், கவலை வேண்டாம். தாளிடப்பட்ட கதவுகள் என்னுள்ளே தடுத்து விட முடியாது குழந்தையே. நானே அங்கு குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கு இருப்பினும் என்னை நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கும் நன்றாக தெரியும். அனைத்தும் உன் நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் வா, மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். கடவுள் உனக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவெடு. நல்லது மனதையும் எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது. அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் இல்லை, ஆசைகளை இழப்பதே தியாகம். சிரித்து கொண்டே சில தருணங்களில் விவாதமும் வேண்டாம், வழக்கமும் வேண்டாம். பல தவறுகளை செய்து தப்பிவிடுகின்றது. இளமை பாவம், அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது. முதுமையெல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே. என்றும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன். மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது. தவறு செய்யாதே, கடவுள் என்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்ல திசை கடவுள் உன்னை பாதுகாப்பார்.